ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாயிரம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும் அது தாங்க என்னோட விருப்பம் சாய்பாவின் அன்பு கட்டளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரு உறங்குவதற்கு இந்த ஒரு முறை கேளுங்க இந்த பதிவில் மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நாளைக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு புது வருடம் பிறக்குது அதுவும் மூன்று அம்சங்களோட இது வரைக்கும் இப்படி பிறந்ததே இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்தின் முதல் நாள் அதே போல் திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை அதே போல் மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை இவ்வளவு மூன்றும் அற்புதமாக அம்சம் நிறைந்த இந்த நாளில் அதுவும் பஞ்சமி திதியோட மதியம் வந்து உங்களுக்கு சஷ்டி திங்கட்கிழமை சஷ்டி வந்து அவ்வளவு விசேஷம் இவ்வளவு அம்சங்களும் அதே போல் சக்தி வாய்ந்த இந்த நாளில் இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கி உங்கள் சமையலறையில் வைக்கணும் அது எப்படி வைக்கணும் எ அது என்ன முறையில் வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் குளித்து முடி வீடு வாசல் அனைத்தும் சுத்தப்படுத்திட்டு குளித்து முடித்த பிறகு பூஜை அறைக்கு போய் சாயப்பா மேடை பலகை மற்ற இருக்கும் இப்போ சாமி ஃபோட்டோக்கள் அனைத்தையும் சுத்தப்படுத்திடுங்க சுத்தப்படுத்திட்டு அப்பாவுக்கு மஞ்சள் நிற ஆடை மலர் அல்லது போட் மா மலர் அல்லது மாலை இது அனைத்தையும் போட்டணும் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுருங்க அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் பால் காய் வச்சு வச்சிருங்க இரண்டு வெற்றிலை பாக்கு எலுமிச்சம்பழம் அப்பாவுக்கு ஒரு கைப்படி டைமண்ட் கற்கண்டு அப்பாவுக்கு நான் விசேஷமாக பாலில் சர்க்கரை பொங்கல் வைக்கிறேன்னா ரொம்பவும் விசேஷம் இல்லது ரவையில் கேசரி இது போல் ஏதாவது ஒன்று செய்து பிரசாதமாக வைங்க இரண்டு தீபம் ஐந்து திரிகள் போட்டு பசும் நெய் அல்லது நெய் விட்டு பசும் நெய் அல்லது நீங்கள் நல்ல நெய் விட்டு தீபம் ஏற்றணும் ஏற்றிட்டு நீங்கள் ஒரே ஒரு பொருள் நாளைக்கு வந்து இந்த காலம் யமகண்டம் குளிகை இது போகிற நேரங்களில் இல்லாமல் நல்ல நேரம் தேதி தேதிக்கால பார்த்துட்டு அந்த நேரத்தில் ஒரே ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து நல்ல நேரத்தில் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்றி பிறகு அந்த உப்பை சாயப்பா பாயத்தில் பூஜை ஏரியில் வைங்க வைத்து அந்த உப்பு உப்பு நீங்கள் வழிபடும் பொழுது கற்பூதுபத்தி ஏற்றி சாம்பிராணி ஏற்றி கற்பூரம் ஏற்றி வழிபடணும் வழிபடும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல உங்களோட குல தெய்வம் இஷ்ட தெய்வம் தாங்க நம்ம சாயப்பாவை அதே போல் விநாயகர் நம்மளுடைய விநாயகரை முதல் தெய்வம் விநாயகரை வழிபட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்க எடுத்து ஃபோட்டோவுக்கும் காமிச்சி பூஜை செய்து மனதார ஓம் ஸ்ரீ ஸ்ரீசாயரம் ஓம் ஸ்ரீ சாயம் ஒன்பது முறை சொல்லிவிட்டு அந்த கல்லுப்பு பாக்கெட்டை எடுத்து நம்ம சமையல் இருக்கும் அறையில் இருக்கும் கல்லுப்பு டப்பா அல்லது கல்லுப்பு ஜாடியில் கொட்டி வைங்க அதே போல் வீட்டில் அந்த பிரசாதத்தை எடுத்து வீட்டிலுக்கு அனைவருக்கும் கொடுங்க அந்த பாலும் கற்கண்டும் நீங்களும் குடிங்க இதுபோல் செய்யும் பொழுது இந்த புது வருடத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பனி போல இருந்த அந்த கஷ்டங்கள் பனி போல் விலகி செல்வ செழிப்போடு இருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் கடைப்பிடிங்கள் அப்படி நீங்கள் கடைப்பிடி உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே